குழந்தைங்க வந்து சளியை துப்புற மாதிரி கிரீன் கலராகவே இருக்கிறத நீங்கெல்லாம் பார்க்க முடியும். கர் 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 கர்லாம் சவுண்ட் எல்லாம் வரும். ஸோ அதனால தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. வந்து நைட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இருமல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த சளியை அப்படியே உரைய வச்சிடும். லங்ஸ்லயே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நிறைய வந்து நைட்டு ஒரு மணியா இருந்தாலும் ரெண்டு மணியா இருந்தாலும் எந்த டைமா இருந்தாலும் நீங்க கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான், பேரண்டிங் டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். குழந்தை வச்சிருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்குமே வந்து இந்த வீடியோ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சு சளி, மூக்கடைப்பு, மூக்கில் தண்ணி வருது, இருமிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இந்த சீசனில் கேட்கவே வேண்டாம், நிறைய வந்து குழந்தைங்க வந்து இருமிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ட்ரை காஃபாக இருந்தது. அது வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருமல் ரொம்ப அதிகமாக இருக்கும். உடம்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடம்பு எப்போதுமே நைட்டில் தான் எல்லா பிரச்சனையுமே வந்து சரி பண்ணும். அதனால தான் ஒரு டேப்லெட் கொடுத்தாங்கன்னா கூட நைட் டோஸ் வந்து ஹெவியாக கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப குழந்தைங்க நைட் வந்து அந்த சளியை வெளியில் தள்ளுறதுக்காக ரொம்ப இருமிக்கிட்டே இருப்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கு போவோம், ஒரு காஃப் சிரப்போ இல்லை வந்து கோல்டுக்கு இருக்கிற சிரப்போ வாங்கிட்டு வந்து வாயில் ஊற்றிடுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சளியை அப்படியே உரைய வச்சிடும். லங்ஸ்லேயே அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து சளியை துப்புறப்போ ஒரு மாதிரி க்ரீன் கலராகவே இருக்கிறத நீங்கள்லாம் பார்க்க முடியும். அதுக்கு ரீசன் வந்து ரொம்ப நாள்பட்ட சளி தான் வந்து எல்லோ கலரில், க்ரீன் கலரில் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சளி, இருமல், தும்மல் அப்படின்னா உடனே போய் மெடிக்கல் ஷாப்க்கு போய் எதையாவது வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துடாதீங்க. அப்படியே அவங்களுக்கு வந்து அது உடம்புல தேங்கி தேங்கி தேங்கிட்டே இருக்கும். மூச்சு விடுறப்ப மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சளியே இருக்காது, அந்த ஒரு மாதிரி கர் 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 கர்லாம் சவுண்ட் எல்லாம் வரும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. சூப்பரான முத்தான மூணு டிப்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு டிப்ஸ் சிலருக்கு செட் ஆகும், ஒன்று வந்து சிலருக்கு செட் ஆகாது. நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறப்ப என் குழந்தைக்கு இது ஒத்துக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு மூணு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். இது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஷ்மயாவுக்கு வந்து ஒன்று ட்ரை பண்ணோம். ஸோ இது வந்து பாட்டி வைத்தியம்னே கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அது விஷ்மயாவுக்கு வந்து நான் ஜென்ரலாக இன்னொன்று ஒரு மெத்தட் பண்ணுவேன், பட் இது பண்ண இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப ஈஸியும் கூட. அதே மாதிரி அக்கா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சளி இருமல்னு அப்படி ஒரு காஃபாக இருந்தது அவளுக்கு, அப்பயுமே இதை தான் வந்து கொடுத்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் வந்து மிளகு, பெப்பர், பிளாக் பெப்பர் இருக்குல்ல, அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து மிளகு வந்து நம்ம வீட்டில் இருந்தனாக்கா நம்ம வந்து பகைவர்கள் வீட்டில் கூட போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், ஏன்னா ஒன்றுமே பண்ணாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மிளகு தான் நம்ம காரத்துக்காக அந்த காலத்துலலாம் சேர்த்துக்கிட்ட ஒரு பொருள். மிளகாய் வந்து ஃபாரின்லேருந்து வந்தது, அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை மிளகாயை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இப்பயுமே ஃபாரினில் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெப்பர் இருக்குல்ல அதுதான் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ பெப்பர் வந்து பொடி பண்ணிக்கோங்க, கடையில் பொடியாக விற்கும் அதெல்லாம் வேண்டாம், பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிட்டு அதில் கொஞ்சோண்டு தேனை வந்து கலந்துக்கோங்க. தேனை கலந்துட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு நாக்கில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ப சொல்லலாம். ஏன்னா தேன் இருக்கிறதுனால அது காரமும் ஹெவியாக தெரியாது. அவங்க முழுங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த காரத்தையே ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ இந்த மிளகு உள்ளே போய் என்ன பண்ணணும்னா, நல்லா கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா சளி, அதெல்லாம் அப்படியே இலக வைக்கும். இலக வச்சு அவங்களுக்கு வாய் வழியாகவோ, வாந்தியாகவோ, இல்லை மூக்கில் சளியாகவோ, இல்லை மோஷனாகவோ வெளியே தள்ளி விட்டுரும். இது வந்து ஒரு டிப்ஸ். இது நைட்டு நீங்கள் வந்து 10 மணிக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம், 12 மணிக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப குழந்தை இருமிட்டுருக்கா, கஷ்டப்படுறா அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இன்னொரு ஒரு சூப்பரான டிப்ஸு, ஜிஞ்சர் ஜூஸ், இஞ்சோட சார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அந்த தேன் நல்ல தேனாக இருக்கணும், அது மட்டும் ரொம்ப முக்கியம். கலந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இது எதுக்குனாக்கா எக்ஸ்ட்ரீமாக அப்படியே இருமி 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 குழந்தைங்களுக்கு நெஞ்சு வழியே வந்துடும். அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி சொல்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ண விடுறேன் அவங்களை, அப்படியே ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறப்ப அதை வந்து நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே கொடுக்கலாம். அதை குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே, அதை நல்லா சிப் பண்ணி குடிச்சதுக்கு அப்புறமே அவங்களுக்கு வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ப்ரீத் பண்ணுவாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுவும் வந்து நைட்டு ஒரு மணியாக இருந்தாலும் 2 மணியாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 2 தடவை மட்டும்தான் இந்த இஞ்சி தேன் இது கலந்து தான் கொடுக்கணும். அதே மாதிரி தான் மிளகுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 டைம் மார்னிங் அண்ட் நைட்டு வந்து கொடுத்தீங்கனாக்கா குழந்தைங்க நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி இருக்குது அப்படின்னா எக்கச்சக்கமாக கிலோ கிலோ கிலோவாக வாங்கி கமலா ஆரஞ்சு சாப்பிடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பனிக்காலத்தில்
கமல ஆரஞ்சு வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இயற்கை இந்த சீசன்ல இந்த ஃப்ரூட்டை கொடுத்துருக்கு அப்படின்னா எந்த ஒரு காரணமும் இல்லாமலாம் கொடுக்காது. கமல ஆரஞ்சு தான் பெஸ்ட் மெடிசன் சளிக்கு. இப்ப நிறைய காஃப் சிரப்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சிட்ரஸ் பேஸ் பண்ண ஃப்ரூட் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால கமல ஆரஞ்சு கிலோ கிலோவா வாங்கி நீங்க கொடுங்க. குட்டி பாப்பாவா இருக்கு, ஒரு வயசு பாப்பாவா இருக்கு அப்படின்னாக்கா அந்த பல்ப்ஸை மட்டும் எடுத்துட்டு நல்லா மேஷ் பண்ணிட்டு லைட்டா ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி நீங்க கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன சளி தும்மல் இருமல்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் காசையும் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு குழந்தையோட ஹெல்த்தையும் கெடுத்துட்டு சளியவும் வெளியில விடாம அதையும் அப்படியே லங்ஸ்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் சீக்கிரமா உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.